வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல டேஸ்டியான மட்டன் கொத்துக்கறி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொத்துக்கறி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க, இந்த கொத்துக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 கிராம்பு, 1 பட்டை சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேங்க. எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கலாம். இந்த கொத்துக்கறி பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்திக்கலாம். நீங்கள் கட் பண்ணி சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூளில் சேர்த்திடலாங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகைத்தூள் சேர்த்திக்கிறேங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். கிரேவி நல்லா திக்காக கிடைக்கிறதுக்கோசரம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. தூள் சேர்த்தும் போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கறி சேர்த்திக்கலாங்க. 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கிங்க. கறியை நல்லா மசாலாவோட வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. மசாலாவோட கறியை 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த கொத்துக்கறி பார்த்திங்கன்னா புரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 20-30 நிமிஷம் வரை மூடி வைக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. மூடி வச்சு 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வருதுங்க. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. மறுபடியும் 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க டேஸ்டியான கமகமன்னு மட்டன் கொத்துக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்துக்கறி இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க டேஸ்டியான மட்டன் கொத்துக்கறி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்கள்.